வியூவர்ஸ் வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். நான் உங்கள் வெர்ஜினியா. இப்ப நான் செய்ய போறது ஆட்டுக்கால் பாயா. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்ப பாப்போம். ஒரு ஆட்டுக்கால மஞ்சத்தூள் லேசா கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாசிப்பூ, சிறிதளவு கல்பாசி, 1 மராத்தி முக்கு, நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, 1/2 மூடி தேங்காயில 1 ஸ்பூன் கசகசா, 4-5 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சு வச்சிருக்கேன். பொடியா நறுக்கிய தக்காளி பெரியதானது 2, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு, பச்சை மிளகாய் 4 நீளவாக்கில் கட் பண்ணியது, சிறிதளவு கொத்தமல்லி தழை, தேவைக்கேற்ப எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், 1/2 மூடி எலுமிச்சம்பழம். இப்ப இதை எப்படி செய்யணுங்கிறத இப்ப பாப்போம். குக்கர் அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்ப எடுத்து வச்ச இந்த பொருள் எல்லாம் போடுவோம். வெங்காயத்தை போடுவோம். இப்ப தக்காளி போடுவோம். இந்த ஆட்டுக்கால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது, எலும்புக்கு ஜாயிண்டே வலி இல்லாம இப்ப அடிக்கடி இந்த சூப்பையோ இல்ல ஆட்டுக்கால் குழம்பையோ வச்சு சாப்பிட்டா இந்த மூட்டு வலியெல்லாம் குணப்படுத்தும், எலும்பு வலைய நல்லா வலுப்படுத்தும். ஒரு 10 நாளைக்கு 1 ஒரு 15 நாளைக்கு 1 நீங்க வந்து டெய்லி எல்லாம் நம்ம ஆட்டுக்கால் வாங்கி எல்லாம் சாப்பிட முடியாது. ஒரு 10 நாள் 15 நாளைக்கு 1 வாங்கி குழம்பாவோ சூப்பாவோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ருசியா இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கிறதுங்கிறத போன வீடியோவில் நான் காட்டியிருக்கிறேன். அதனோட லிங்க்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகா போடும். கொத்தமல்லி தழையும் போடுறேன். இப்ப நான் இஞ்சி பூண்டு விழுத போடுறேன். ஸ்டார்டிங்ல ஏன் போடலன்னா அந்த அடியில அந்த விழுது பூரா அந்த பாத்திரத்துல புடிச்சு அடி புடிச்சிடும். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்ட பிறகு நீங்க போட்டீங்கன்னா அடி பிடிக்காது. இப்ப இந்த மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சிறிது, கரம் மசாலா, எல்லாத்தையும் போட்டேன். இது நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் வெளிய போடுவோம். இப்போ இந்த தேங்காய் வெளியை நான் போடுறேன். அரைச்சி வச்ச தேங்காய் விழுத போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திருக்கிறேன். இதுல இந்த வேக வச்ச ஆட்டுக்கால போடுவோம். பாருங்க என்ன அழகா இருக்கு, பாருங்க இப்பயே சாப்பிடும் போல இருக்கு. இதுல இப்ப உப்பு போட்டுக்குவோம். இதுக்கு தேவையான உப்பை போட்டுக்குவோம். இப்ப 1 ஸ்பூன் நெய் போடுறேன். இப்பதான் கொதி வருது. நல்லா கொதிச்சனே இந்த எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் பிழிஞ்சு விட்டு லேசா கொஞ்சமா அவ்வளவுதான். நல்லா கொதி வந்துருச்சு, இப்ப நம்ம இறக்கிடலாம். சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க, சுவைத்து மகிழுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.